நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா, நமக்கு என்ன இருக்கோ அதை ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் ஒருத்தர் கூட வந்து ஆமாம் மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். எல்லாரும் ஒரு குறை சொல்லுவோம், எனக்கு இது இல்லை ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்குது, எனக்கு இது கிடைக்கல, என் தம்பிக்கு கிடைச்சது, என் அண்ணனுக்கு கிடைச்சது, மாப்பிள்ளை கிடைச்சது, மச்சானுக்கு கிடைச்சது, ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ, நமக்கு எது கிடைச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ்கிறது தான் வாழ்க்கை. இது ஒரு அழகான கதையின் மூலமே நம்ம விளக்கலாம். ஒரு கிளி, பஞ்சவர்ண கிளி, அந்த கிளி வந்து மரத்தில் உட்காந்துருக்கு. அப்போ பக்கத்தில் வந்து ஒரு காக்கா வந்து உட்காருது. அந்த காக்காவை பார்த்து இந்த கிளி என்ன சொல்லுதுன்னா, தள்ளிப்போ, நான் வந்து அழகில் அப்படியே உயர்வானவேன், பார்த்தியா கலர் கலராக இருக்குது, கருகருன்னு அசிங்கமாக நீ வந்து தள்ளிப்போய் நில் அப்படின்னு சொல்லி அந்த காக்கா கிட்டே சொல்லுது. அந்த காக்கா வந்து என்ன பாவம் பண்ணுச்சு, அதுவாக வந்து தன்னோட கலரை நிர்ணயித்தது, இறைவனோட படைப்பு அது, இறைவன் வந்து அப்படிதான் படைச்சிருக்காரு, அதனால வந்து அதுக்கு அது மேலே குற்றம் இல்லை. அதை காக்கா சொல்லுது, இது என் மேலேயே தப்பு, கடவுள் என்ன அப்படி படைச்சிருக்காரு, அதுக்காக என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணாத, இது நல்லதில்லை, இது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுது. கிளி வந்து ஆஹா, கடவுளே உன்னை வந்து அவமானமாக படைச்சிட்டார், தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஒரு வேட்டைக்காரன் வர்றான். வேட்டைக்காரன் வந்தால் காக்காவை பிடிப்பானா கிளியை பிடிப்பானா, உங்களுக்கே தெரியும் கிளியை தான் பிடிச்சான். கிளியை பிடிச்சு கொண்டு போயிட்டான். காக்கா வந்து ஃபீல் பண்ணுது, என்னடா இது, இவன் நம்மளை அவமானப்படுத்தினாலும் பாவம் அவனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டானே, என்னதான் பண்றான், கொண்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வேட்டைக்காரன் பின்னாடி வந்து அந்த வீட்டு ஜன்னல் பக்கத்துல நின்று பாக்குது. உள்ள கொண்டு போனதுக்கு அப்புறம் கிளிய வந்து பேச சொல்லி கொடுக்குறான். இவன் வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு அப்படிங்கிறான். கிளி வந்து பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்கு, கி 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 கிக்கின்னு கத்துது. உடனே என்ன பண்றான்னா, அந்த கிளிய பேச வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பூண்டை வந்து சுட வச்சு கிளியோட நாக்கில் சூடு வைப்பாங்க. அதை மாதிரி வந்து அவன் சுட வச்சு சூடு வைக்கிறான். சுட வச்சனே வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது கத்த ஆரம்பிக்குது. இதெல்லாம் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கு காக்கா. அதுக்கப்புறம் அந்த வேட்டைக்காரனோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு வந்து அன்னைக்கு அமாவாசை சாப்பாடு வந்து வைப்பாங்க காக்காக்கு, இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். காக்காக்கு வச்சுட்டு கா கா கான்னு கத்துறாங்க. காக்கா அந்த உணவை சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நேரம் அந்த கிளிகிட்ட வந்து ஜன்னல் பக்கத்தில் நின்று என்ன சொல்லிச்சு தெரியுமா, உன்னை வந்து அவன் பாசைய பேச சொல்லி உனக்கு சூடு வைக்கிறான், எனக்கு வந்து அவன் பாசையில கூப்பிட்டு சோறு வைக்கிறான், உன்னை விட நான் உயர்ந்தவன், கடவுள் வந்து என்னை வந்து நல்லா தான் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சு. இது ஒரு அழகான கதை. இந்த கதையில வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கு. ஒருத்தர் வந்து இதை மாதிரி கருப்பா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க, குண்டா இருக்காங்க, நெட்டையா இருக்காங்க, குட்டையா இருக்காங்க, இதை மாதிரி நம்ம வந்து தோற்றத்தை வச்சோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தை வச்சோ அவங்கள வந்து இகழ்றதோ இல்லை நம்ம அப்படி இருக்கோங்கிறக்காக தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறதோ நிச்சயமா சரியான விஷயம் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. இயற்கை அதாவது கடவுள் உன்னை படைச்சிருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து அர்த்தம் உள்ளதாகத்தான் இருக்கும். இந்த கிளி வந்து அகம்பாவத்துல எல்லாம் பேசிட்டு இருந்தது, ஆனா அதை மனிதனோட பாசையை பேச சொல்லி சூடு வைக்கிறாங்க. ஆனா காக்காக்கு வந்து பாருங்க, காக்காவோட பாசையில கூப்பிட்டு நம்ம சோறு வைக்கிறோம். அதனால எதையுமே தாழ்வுன்னு நம்ம நினைக்க கூடாது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வந்து திருப்தியா சந்தோஷமா ஏத்துக்கொள்ளும். இயற்கை நமக்கு எது கொடுத்தாலும் அது சரியானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரணும். எப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு லைட் அகங்காரமோ இல்லை தாழ்வு மனப்பான்மையோ எட்டி பார்க்குதோ அப்பெல்லாம் இந்த கதை நமக்கு ஞாபகம் வந்தா வாழ்க்கை வந்து நமக்கு இனிமையா இருக்கும்.